சின்ன சிலம்ப நிறைய டீ கடைகள் இருக்கலாம். இந்த மாதிரி மாடர்ன் அவுட்லெட்டுக்கு மக்கள் வரதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டீயோட குவாலிட்டி, குவான்டிட்டி, முக்கியமான ஒன்று டேஸ்ட்டு. அதுக்காகவே மக்கள் வந்து சரி ஓகே ரிலாக்ஸேஷனாக ஒன்று உட்காந்து டீ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற டீ கடைகளை தவிர்த்து நம்ம டீ கடைக்கு வரதுக்கு இதான் பிரச்சாரம். ஒரு நாளைக்கு உங்கள் ஷாப்பில் டீ காஃபி எவ்வளோ சேல் ஆகுது? அப்ராக்சிமேட்டாக 30 லிட்டர் போவிங்கில் இருக்கு. உங்களோட டீ அவுட்லெட்டில் டீ அண்ட் காஃபியை தாண்டி என்னென்ன ஸ்நாக்ஸ் என்னென்ன அளவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டொடாமிட்டு எடுத்துக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 15-16, சாண்ட்விச்சும் 10-12, மேகி பார்த்தீங்கன்னா 8 or 9 அந்த ரேஞ்சில். ஒரு நாளைக்கு உங்கள் கடையில் ஆகிற சேல்ஸ் என்ன, மந்த்லி டேர்ன் ஓவர் என்ன, அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பர் டே சேலுங்கிறது ஒரு 10-12,000 அந்த ரேஞ்சில் சேல் ஆகுது. எக்ஸ்பென்சிவ் போக நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பர் மந்த். ஒரு நாளைக்கு உங்கள் ஷாப்பில் எவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்க? ஒர்க்கிங் டேஸ்னா ஒரு 200 பக்கமும் வராங்க. உங்கள் கடையில் பீக் டைம்னா எந்தெந்த டைம்? பீக் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10:30 to 12 வரையும், அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகி நைட் ஒரு 8 o'clock வரையுமே நல்ல ஒரு மூவிங்கில் தான் இருக்குது.